குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு குக்கிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு எல்லா வகையான ஒரு இரும்புச்சத்தை கொடுக்கக்கூடிய அருமையான சூப்பு, கம்பு மாவு ப்ளஸ் முருங்கைக்கீரை கருவேப்பிலை சூப்பு. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு மட்டன் சூப், சிக்கன் சூப்பு கூட டேஸ்ட்டில் இது கூட நிற்க முடியாதுங்க. அவ்வளோ ருசி மிகுந்த ஒரு அருமையான சூப் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதற்கு தேவையான பொருள்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முருங்கைக்கீரை எவ்வளோ நமக்கு தேவையோ எடுத்துக்கலாங்க. அது கூட ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது கூட வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூண்டு, ஒரு 10 வெள்ளைப்பூண்டு, ஒரு தக்காளி. இது வந்து நல்லா பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இதுதான் நமக்கு இப்போ தேவையான பொருட்களுங்க. அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டீஸ்பூனும், அது கூட கம்பு மாவு ஒரு 2 டீஸ்பூனும். ரெண்டு ஈக்குவலாக கூட போடலாம், தப்பு இல்லைங்க, நல்லாயிருக்குங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் கம்பு மாவையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ரெண்டு மாவையும் கூட்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கட்டி இல்லாத நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை ப்ளஸ் கருவேப்பிலை ரெண்டையும் நல்லா 2-3 தடவை அலசிட்டு ஒன்றை புழிஞ்சு அந்த குக்கரில் போட்டுட்டு 1 சொம்பு 2 சொம்பு 3 சொம்பு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு அது வந்து ஊற்றுற தண்ணி பாதி சொண்டணும். அது கூட இப்போ நறுக்கி வச்ச வெள்ளைப்பூண்டு, தக்காளி, சீரகம், மிளகு போட்டு ஃபுல்லாக கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சிக்கினா உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அதில் பாதிக்கு பாதி சொண்டணும். அப்போ தான் வந்து அந்த கீரையில் இருக்கிற எசன்ஸ் உள்ளே இறங்கும். இப்போ உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அது கூட போட்டு நல்லா நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி கொதி வந்துடணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அதே குக்கரை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் விடணும். எண்ணெய் விடக்கூடாதுங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதையும் கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு போட்டு அதை வதக்குங்க. அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பொடி, எப்பவும் போல் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கூட இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த கம்பு மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை கொட்டி நல்லா கலந்துட்டு அந்த கீரை வடிகட்டின தண்ணியும் உள்ளே கொட்டி ஃபுல்லாக கொதி வர வேண்டியதுதாங்க. அது ஒரு கொதி வந்ததையும் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதில்லை. முன்னாடியே வந்து கீரை கொதி வந்து தண்ணியே சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு கொதி வந்ததையும் நிறுத்திட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் பாக்கிங்க. இப்போ அருமையான இம்யூனிட்டி நிறைந்த ஒரு கம்பு மாவில் ஒரு முருங்கைக்கீரை சேர்ந்த ஒரு சூப்பு, இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பியூட்டிஃபுல் சூப்பு. பக்கத்தில் கூட நிற்க முடியாத நான் வெஜிடேரியன் சூப் இது கூட. இதில் என்ன ஸ்பெஷல்னால், அந்த சூப்பில் மேலே வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸு, காராபூந்தி எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் காராபூந்தி போட்டு ஒன்று காமிச்சிருக்கேன். பூரி போட்டால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக, டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.